புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தூக்கத்தை பற்றியும் தூக்கத்துடைய முக்கியத்துவத்தை பற்றியும் கடந்த 2-3 நிகழ்ச்சிகளாக நாம் பார்த்தோம். இன்றைக்கு தூக்க நோய்கள் என்ன அப்படிங்கிறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். தூக்க நோய்களில் முதலாவது தூக்க நோய், நிறைய வகையான தூக்க நோய் இருக்குது, ஒவ்வொன்றையும் நம்ம பார்ப்போம். முதலாவது தூக்க நோயை பொறுத்தவரையிலும் இடைவிட்டு தூங்கக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லுவோம். அதாவது உணவு உண்ட உடனேயே நமக்கே தெரியாத அளவு சொக்கி போகின்ற அளவு ஏற்படுகின்ற ஒரு தூக்கம். ஒரு 9 மணிக்கு சாப்பிட்றோன்னா 9:30 மணிக்கு டிவி பார்த்துட்டே குரட்டை விட்டு கொண்டு தூங்கக்கூடிய அளவுக்கு ஏற்படுகின்ற ஒரு தூக்கம் ஒரு 5-10 நிமிடத்திற்கு பிறகு சட்டுன்னு கலைஞ்சு போய் விடுவதை பார்க்க முடியும். அதன் பிறகு பார்த்தோன்னா என்ன செய்தாலுமே தூங்க முடியாமல் சிரமப்பட்டு அதோடு ராத்திரி 2 மணி 3 மணிக்கு தூங்குவது, இது ஒரு வகை. இரண்டாவது, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய இயக்கம் ஆல்மோஸ்ட் ஒரு பயாலஜிக்கல் கிளாக் எப்படி இருக்குன்னா 6 மணிக்கு எழுந்துக்கிறேன், 8:30 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன், 1:30 லஞ்ச் சாப்பிட்றேன், 7:30 சாப்பிட்றேன், பயிற்சிகள்லாம் செய்கிறேன், என்னோடய ரொட்டீன்லாம் முடியுது, கரெக்டாக 9:30 மணிக்கு பெட்டுக்கு போகிறேன். இந்த 9:30 மணிக்கு பெட்டுக்கு போய் நான் தூங்கிட்டேன்னா நல்லா தூங்கிடுவேன். ஒருவேளை இந்த 9:30 மணிங்கிறது ஒரு 10:30 மணி வரலும் என்னால் தூங்க முடியலன்னா முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் தூங்க முடியாமல் இருக்கிறது, இது ஒரு வகையான தூக்கமின்மை பிரச்சனை. மூன்றாவது பிரச்சனை, இந்த தூங்க ஆரம்பிக்கக்கூடிய நேரம் ஒரு 9:30 மணியோ 10:30 மணியோ 10 மணியோ வாட் எவர் இட் இஸ், ஒரு 10:30 மணிக்கு நம்ம தூங்க ஆரம்பிக்கிறோம், திடீர்னு ஒரு ஃபோன் வருது, ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம தூங்கியிருப்போம், ஃபோன் வருது, சாதாரண ஃபோன் தான், பேசுகிறோம் வச்சிடறோம், திருப்பி தூங்க ஆரம்பிக்க முயற்சி பண்ணுறேன், சுத்தமாக இரவு முழுவதும் தூங்க முடியல. இந்த 3 வகையான தூக்க சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றி தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த தூக்கம் அப்படிங்கிறது 4 விஷயங்களை உள்ளடக்கியது. 1 மூளை, மற்றொன்று இதயம், 3 நம்முடைய ஆத்மான்னு சொல்லக்கூடியது, 4 நம்முடைய மனது. இந்த 4 விஷயங்களும் ஒருங்கிணைந்து நம்முடைய புலனுறுப்புகளுடைய செயல்பாடுகளை சிறிது சிறிதாக குறைத்து உடல் அமைதியான ஒரு சூழலுக்கு செல்லக்கூடிய ஒரு தியானத்திற்கு பெயர் தான் தூக்கம் அப்படிங்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த 4 விஷயங்கள் நம்முடைய இதயத்துடைய செயல்பாடுகளோ, மூளையுடைய செயல்பாடுகளோ, அல்லது மனதுடைய செயல்பாடுகளோ, அல்லது ஆத்மாவுடைய செயல்பாடுகளோ சரியாக இல்லாமல் போகும்போது நமக்கு நான் சொன்ன முதல் 3 வகையான தூக்க நோய்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டால் தூக்கம் வர்றதில்லை, சரியான நேரத்துக்கு தூங்க முயற்சி செஞ்சு தூங்கி எழுந்துட்டால் தூக்கம் வர்றதில்லை, மூன்றாவது அந்த குறிப்பிட்ட நேரத்தை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா தூக்கம் வர்றதில்லை. ஸோ இந்த 3 வகையான தூக்க நோய்கள். ஸோ இந்த மாதிரி தூக்க நோய்கள் இன்றைக்கு யாருக்கெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது? 1, பெண்கள் சொல்ல வேண்டியதே இல்லை, 100 இல் 50 பெண்கள் இதனால் அவதிப்படுறதை நம்ம பார்க்குறோம். 2, 50-55 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் நிறைய பேரை நான் இன்றைக்கு பார்க்குறேன், கடுமையான தொந்தரவால் அவதிப்படுறதை பார்க்குறோம். 3, தொழில்முறை அப்படின்னு வரும்போது ஆடிட்டர்ஸ், லாயர்ஸ், போலீஸ் துறையில் வேலை செய்பவர்கள், ஹோட்டல் துறையில் வேலை செய்பவர்கள், நடனம் மற்றும் கலைத்துறையில் வேலை செய்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 4, ரொம்ப முக்கியமான ஒரு குரூப், இந்த ஒரு ப்ராப்ளத்தில் அவதிப்படுகின்ற குரூப் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள். ஏன்னா அந்த இதய அறுவை சிகிச்சை செய்த பிறகு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான விஷயமாகத்தான் இருக்கும். பெரும்பாலும் தூக்க மாத்திரையை போட்டு தூங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அவர்களுக்கும் இந்த பிரச்சனை ஏற்படுவதை பார்க்க முடியும். 5, ரொம்ப முக்கியமானது, மிக முக்கியமான ஒரு விஷயம், யார் ஏஜ் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு குழந்தைகள் இதில் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். குறிப்பாக 7-15 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிறு குழந்தை முதல் அடோலசன்ட் ஏஜ் வரையிலும் இருக்கக்கூடிய குழந்தைகள் பாதிக்கப்படுறதை பார்க்க முடியும். இந்த 5 வகையான ஏஜ் குரூப் ஆர் டிஃப்ரெண்ட் குரூப் இன்றைக்கு இந்த நான் சொல்லக்கூடிய 3 வகையான தூக்க நோய்களில் பாதிக்கப்படுறதை பார்க்குறோம். இதனால் நமக்கு லாங் ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் என்ன? உடல் சோர்வு மிகப்பெரிய பக்க விளைவு, ஜீரண மண்டல கோளாறுகள், வயிறு எடை அல்லது வயிறு பிட்டப்பகுதி மட்டும் எடை அதிகமாக போடக்கூடிய பாதிப்புகள், தைராய்டு சம்பந்தப்பட்ட நோயுடைய பாதிப்புகள், எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மேஜராக ஏற்படக்கூடியது. இது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோய் மேலே கீழே போகிறது, இதய நோய் மேலே கீழே போகிறது, இரத்த அழுத்தம் அதிகமாவது அல்லது குறைந்து போவது,
எல்லாத்துக்கும் மேலே வேலையில் ஃபோக்கஸ் பண்ண முடியல படிக்க முடியலன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏஜ் குரூப் வரும்போது மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஏஜ் குரூப் இதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்போ இந்த பிரச்சனையை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும்? இன்றைக்கு மூன்று ஹோம் ரெமெடிஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒன்று, வெண்பூசணி. வெண்பூசணியை விட உடல் கழிவுகளை வெளியேற்றி தூக்கத்தை உண்டாக்கக்கூடிய மருந்தே இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம். வாரத்திற்கு ஒரு முறையாவது வெண்பூசணியை உணவாக சேர்த்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள். அல்லது கடுமையான தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் ஒரு 30 மில்லி அளவுக்கு வெண்பூசணி சார் எடுத்து அதில் கொஞ்சம் கோஷ்டம்னு சொல்லக்கூடிய பொடி நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கிடைக்கும், அது ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. மிகப்பெரிய அளவில் தூக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இரண்டாவது, முருங்கைக்கீரை சூரணம், வேப்ப இலை சூரணம். இது ரெண்டுமே தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய மன அமைதியை நமக்கு அள்ளி வழங்கக்கூடிய அழகான அருமருந்துன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 2 கிராம் அளவுக்கு வேப்ப இலைச்சூரணத்தையும் 2 கிராம் அளவுக்கு முருங்கை கீரை சூரணத்தையும் தேனில் கலந்து சாப்பிடும்போது மிகப்பெரிய அளவில் நம்முடைய தூக்கம் ஏற்பட்டு விடுவதை நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது, பால். பாலை விட தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய சிறப்பான மருந்து கிடையாது. யாருக்கெல்லாம் இரவு தூக்கம் சிரமமான தூக்கமாக இருக்கிறதோ ஒரு கிளாஸ் பால் குடித்தாலே நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்கலாம். இந்த 3 விஷயத்தோடு கூடி தியானம்னு சொல்லக்கூடிய ஹீலிங் மெடிடேஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நாம் கொண்டு வந்தோம்னா தூக்கம் ரொம்ப நல்லா வரதை பார்க்க முடியும். இது முதல் வகையான தூக்க நோய். இன்னும் நிறைய தூக்க நோய்கள் இருக்கிறது. இதை பற்றி விரிவாக நாம் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.